ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல் சாய் மித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கிடையாது. பிகாஸ் இது வந்து மதர்ஸ் டேக்காக என்னோடய டாட்டருக்கு நான் டெடிக்கேட் பண்ணுற இதுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவளோட எல்லா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அவள் தவழுது, பேசுறது, சிரிக்கிறது அந்த மாதிரி. பிகாஸ் அவள் பெரியவளாக வளர்ந்த உடனே நான் அந்த வீடியோஸ் எல்லாம் காமிச்சு அவள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன் ஃபியூச்சரில் நான் பார்த்தும் சந்தோஷப்படுறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா இதுதான் என்னை வந்து சர்வை பண்ண வச்சதுன்னு சொல்லலாம். அவளோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தான் என்னை வந்து இப்போது, பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி நான் ரொம்ப போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் வீக்னஸில் ரொம்பவே சிக்காக இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவளோட இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து என்னை இந்தளவுக்கு என்னோடய ரீகெயின் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் வந்து க்யூர் ஆகி வந்ததுக்கான காரணமே அவள் தான். இப்போ நான் இந்த மொமெண்ட்டில் நான் இப்போ வந்து லைவாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் காரணம் அவள் தான். ஸோ அவளுக்கு தேங்க் பண்ணுறது வீடியோ தாங்க இந்த வீடியோ. எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது, பட் பார்த்திங்கன்னா அவள் செய்கிற சின்ன சின்ன க்யூட்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்த்திங்கன்னா அவள் வந்து தவழ ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது யாரும் இல்லாத சமயத்தில் பார்த்திங்கன்னா அவள் வந்து இந்த பொம்மை கூட வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தால் நாங்கள் யாரும் வாட்ச் பண்ணலன்னு நினச்சிட்டு அவள் செஞ்சா. ஸோ இந்த மாதிரி சில க்யூட்டான விஷயங்கள்லாம் அவள் செஞ்சதுலாம் திருப்பி இந்த இதை வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டு அவளுக்கு நான் டெடிகேட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோஸ் நிறையா இருக்குது, பட் இந்த சின்ன ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் மட்டும் இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் என்னோடய அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் இல்லை. ஸோ அவங்களுக்கும் நான் வந்து தேங்க் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வந்து அந்த 4 to 5 மந்தில் பார்த்திங்கன்னா அவள் பேச ட்ரை பண்ணும்போது எடுத்த ஒரு வீடியோங்க. இதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்காது, தெரியாது. நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் இதுக்கு. இது வந்து கூவிங் நாய்ஸ். அவள் வந்து நான் அம்மா சொல்லு அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவள் வந்து அந்த கூவிங் நாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 to 5 மந்த்ஸில் கொடுப்பாங்கள்ல குழந்தைங்க, அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு இருந்திருப்பான். அவங்களுக்கு அவளோட லிப் மூமெண்ட் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய க்யூட்டான விஷயங்கள்லாம் அவள் செஞ்சுருக்கிறாள். அவளுக்கு எந்த விதத்துலையும் இப்போ வந்து நம்ம தேங்க் பண்ணால் புரியாதுல்ல. ஸோ இதை வந்து நான் ஒரு வீடியோவாக டெடிக்கேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மற்றபடி எந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் இந்த வீடியோவில் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் நிறைய சொல்லப்போனால் இவள் வந்து பிறக்கும்போது கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக தான் இருந்தாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகிட்டு நிறைய வந்து அவளோட மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லேட்டாக தான் அச்சீவ் பண்ணியிருப்பான். இந்த மந்தில் அவள் வந்து சிட்டப் செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தா அப்போ உட்காந்துருக்க மாட்டாள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிலேடாக தான் அவளோட மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணால். பட் அதுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்தோம், அதுக்கு நிறையா பண்ணோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து அடுத்து வரப்போகிற எல்லா வீடியோஸ்லேயும் அவளை பற்றி நான் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.